Sorry, it's DJ. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய மோட்டோ கன்சல்டிங். நம்ம சேனலில் அருமையான டீல்ஸ் கொண்ட யூஸ்ட் கார்ஸ் மற்றும் ட்ரக்ஸோட வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி டிப்பர் வண்டிங்க தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தா அசோக் லைலேண்ட் 1618 ஐஎல் 2016 மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்ஸ் வீல் டிப்பர் இந்த வண்டி. இந்த வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN39DZ4752ங்க. இந்த வண்டி இப்போ இருக்கக்கூடிய இடம் செங்கப்பள்ளி. இந்த வண்டி மொத்தம் ரெண்டு ஓனருங்க. வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா 7 April 2016. இந்த வண்டி கேஏ ரீ நம்பர் வண்டிங்க. வண்டியுடைய எஃப்சி 24 August 2022 வரைக்கும் இருக்குது. வண்டியோடைய இன்சூரன்ஸ் 20 August 2021 வரைக்கும் இருக்குங்க, ஒன் இயர் கரண்டில் இருக்குது. ஸோ பர்மிட்டு பார்த்தீங்கன்னா 16 October 2025 வரைக்கும் இருக்குங்க. வண்டியோடைய பாடி கேபின் ரெண்டுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய வண்டி தான் அருமையாக வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓனர். ஸோ வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டியோடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா 2600 மணி நேரம் ஓடி இருக்குங்க. வண்டியோடைய டயர் கண்டிஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டு ஒரு செட்டு நைலாண்டுங்க, 90 காசு கண்டிஷனில் இருக்குது. பேக் ரெண்டு செட்டுமே ரேடியல் ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க, அதுவுமே 90 காசு கண்டிஷன் இருக்குங்க. வண்டிக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியோடைய பேட்டரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்ட்டி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் சொல்கிறாருங்க. ஸோ இந்த வண்டிக்கு என்டாஸ்மெண்ட் ஹைபோதிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தோம்னா அசோக் லைலேண்ட் 1616XL 142 டிப்பருங்க, BS3. இந்த வண்டியும் சிக்ஸ் வீல் டிப்பர் தான். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN39DZ4473. இந்த வண்டியும் செங்கப்பள்ளியில் தான் இருக்குது. இந்த வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தோம்னா 7 March 2015ங்க. மொத்தம் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியும் கேஏரி நம்பர் வண்டி தாங்க. இந்த வண்டியோடைய எஃப்சி 22 March 2022 வரைக்கும் இருக்குங்க. இந்த வண்டியோடைய இன்சூரன்ஸ் 20 August 2021 வரைக்கும் இருக்குது, ஒன் இயர் கரண்ட்டுங்க. இந்த வண்டியோடைய பர்மிட் 7 October 2025 வரைக்கும் இருக்குங்க. குவார்டர் டேக்ஸு இந்த குவார்டர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோடைய பாடி கேபின் ரெண்டுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே கிடையாது, வண்டி பக்க கண்டிஷனில் இருக்குது. அதுவுமே வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியோடைய என்ஜின் ஹவர்ஸ் பார்த்தா 3100 மணி நேரம் ஓடிருக்குங்க. இந்த வண்டியோட பேட்டரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோடைய டயர் கண்டிஷன் பார்த்தா ஃப்ரண்ட் ஒரு செட்டு நைலான் 100% இருக்குங்க. வண்டியில் ரெண்டு செட்டு ரேடியல் பேக்கில் மாட்டியிருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சங்க. ஸோ இந்த வண்டிக்கும் எந்த என்டாஸ்மெண்ட்டோ ஹைபோதிகேஷனும் கிடையாது. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க நண்பர்களே. ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒரு யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வண்டியை டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். அந்த வண்டியில் சொல்லியிருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு மெக்கானிக் கூட கூப்பிட்டு போய் வண்டியோட என்ஜின் கண்டிஷனு, சேசிஸு, வண்டியோடைய சஸ்பென்ஷனு எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தா டாட்டா சிக்ஸ் வீல் டிப்பர் தாங்க பார்க்க போகிறோம். 16 18 BS3. இந்த வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN22BT5224ங்க. வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா வையப்பமலை. இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 31 May 2010ங்க. மொத்தம் 3 ஓனர் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோடைய எஃப்சி 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, இன்சூரன்ஸுமே 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, வண்டியோடைய குவார்டர் டேக்ஸுமே நம்மளுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியோடைய கேபின் பாடி ரெண்டுமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ வண்டியில் எல்லா சர்வீஸுமே செஞ்சுட்டேன், வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியோடைய என்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. வண்டியோடைய பேட்டரியுமே புது பேட்டரி போட்டிருக்காங்க. இந்த வண்டியோடைய டயர் கண்டிஷன் பார்த்தா
ஃப்ரண்ட்டு நைலான் ஒரு செட்டு போட்டிருக்காங்க, 30 காஸ் கண்டிஷனில் இருக்குது. பேக்கு ரெண்டுமே ரேடியல் தான் போட்டிருக்காங்க, 50 காஸ் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டிக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலுமே இருக்குங்க, வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு எந்த ஒரு என்டாஸ்மெண்ட்டு ஹைபோதிகேஷனும் கிடையாதுங்க, ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கு பார்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தா அசோக் லேலண்ட் 1618 BS3 தான் பார்க்க போகிறோம். இதுவும் 6-wheel டிப்பர் தாங்க. இந்த வண்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN88C5653ங்க. வண்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி இப்போ இருக்கக்கூடிய இடம் வையப்பமலை. இந்த வண்டி மொத்தம் 3 ஓனருங்க. வண்டி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கு. இந்த வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் 18 May 2010ங்க. இந்த வண்டியோடைய FC 1 இயர் கரண்ட்டுங்க, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டு, டேக்ஸுமே கரண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வண்டியோடைய பாடி கேபின் ரெண்டுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க, எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே கிடையாது, பக்க கண்டிஷனில் இருக்குது. வண்டியோடைய ஹைட்ராலிக்குமே அருமையான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோடைய என்ஜினு எல்லாமே ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஆயில் சர்வீஸ்லாம். வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸு எல்லாமே அருமையான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோடைய டயர் கண்டிஷன்னு பார்த்தா ஃப்ரண்ட் ஒரு செட்டு நைலான் 90 காஸ் கண்டிஷனில் இருக்குங்க, பேக்கு 2 செட்டு ரேடியல் எல்லாம் 80 காஸ் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோடைய பேட்டரி புது பேட்டரி தான் மாட்டியிருக்காங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. வண்டிக்கு எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சங்க. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க நண்பர்களே. ஸோ நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே அருமையான கண்டிஷனில் இருக்குங்க, எல்லாமே A to Z சர்வீஸ் பண்ணி வண்டி அருமையான கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டிங்களில் ஏதாவது ஒரு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க நண்பர்களே. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னு சீல கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வண்டி சேல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது வண்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் உங்களுடைய நம்பரை போட்டு பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி அருமையான டீல்ஸ் கொண்ட வெஹிக்கிள்ஸ் நிறையா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க நண்பர்களே, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.